வணக்கம், இது உங்கள் லைட் சொல்யூஷன் சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா முதல் முறையாக நாம் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வெப் டிசைன் பற்றின வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கோம். இதில் பேசிக்காக உள்ளது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்எல். இந்த ஹெச்டிஎம்எல் டியூட்டோரியல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனால் தொடர்ந்து நாம் சிஎஸ்எஸ், அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட், பிஹெச்பி இந்த மாதிரி வரிசையாக பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா இந்த மாதிரி வரிசையாக பார்க்கலாம். ஓகே, இப்போது டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெச்டிஎம்எல், ஹெச்டிஎம்எல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறக்கும், அதை டிசைன் பண்ணுறக்கும் இது யூஸ் ஆகுதுங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது முதலாக டிம் பர்னர்ஸ்-லீ கண்டுபிடிக்கிறாரு. இது எதுக்காக கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் சர்ன் லெபாரட்டரியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒர்க் பண்ணுறப்போ அவர்கிட்ட இருக்கிற டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணி அந்த நெட்ஒர்க் மூலமாக நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணால் தான் டிம் பர்னர்ஸ்-லீ ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இதோட யூசேஜை யாருமே புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் போக போக இதோட முக்கியத்துவத்தை எல்லாருமே உணர்ந்துக்கிட்டு மோர் தென் பீப்புள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையுமே இது ஒரு இன்றியமையாத தான் மாற ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா 1989 ஆரம்பித்து இதோட டெவலப்மெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்எல் 5 வரை வந்து நிற்கிது. இப்போது ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் மார்க்கப் லாங்குவேஜ் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நாம் கிளிக் பண்ணுறோம்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்மளை இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கோ இல்லை இன்னொரு பேஜுக்கோ நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு டெக்ஸ்ட்டை நாம் ஹைப்பர் டெக்ஸ்ட் இல்லைனா ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கலாம் ஒரு பேஜில் கோ டு நெக்ஸ்ட் பேஜ், இல்லைனா ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்னு அப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும், ஆர்டிக்கிளுக்கில் பார்த்திங்கன்னா ரீடுன்னு ரீட் மோர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்புடின்னா ரீட் மோர் இந்த மாதிரியான சாதாரண டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்த டாக்குமெண்ட்டுக்கு நம்மளை ஜம்ப் பண்ணிட்டு போகிற ஒரு டெக்ஸ்ட்டை நாம் ஹைப்பர் டெக்ஸ்ட் இல்லைனா ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணத்துக்கான ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறோம், அந்த லிங்க் நம்மளை இன்னொரு பேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது, இன்னொரு பேஜில் டாக்குமெண்ட்டு கூட்டிகிட்டு போகுது. அதே மாதிரி தான் அந்த லிங்க்கு இல்லை அந்த டெக்ஸ்ட்டு வந்து எந்த பேஜில் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இது ஃபஸ்ட்டு பேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்குள்ள நம்ம கூட்டு நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு லிங்க் கொடுக்குறோம். இது இன்னொரு பேஜை கொண்டு போகுது, இங்கேருந்து கூட்டு நெக்ஸ்ட் பேஜ்னு போகுது. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதிலேருந்து கூட நம்ம ஹோம் பேஜ் அந்த மாதிரி கொடுத்து இங்கே கூட இதை கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண டெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேஜுக்கான ஒரு லிங்க் அமையக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் இல்லைனா ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கப் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாம் ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு ஹைப்பர் லிங்காக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அதை மாற்றி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிற இந்த லாங்குவேஜ் தான் பார்த்திங்கன்னா மார்க்கப் லாங்குவேஜ். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு என்ன மாதிரி மாறணுங்கிறத நாம் ஒரு ஹெச்டிஎம்எல் கோடிங்கை நாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். அந்த டேகை ரெப்ரசண்ட்டாக வச்சுக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு லிங்காகவோ இல்லை ஒரு போல்டான டெக்ஸ்ட்டாகவோ இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்டை நம்ம கொடுக்கறதுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேக் ஆர் எலமெண்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்டில் எல்லாமே இந்த டேகை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் எப்படி வியூ ஆகணுங்கிறத இந்த டேக் தான் முடிவு பண்ணுது. இந்த டேக் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் நம்மளோட டெக்ஸ்ட் எந்த மாதிரி அப்பியர் ஆகணும், வியூ ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக்னு ரெண்டு இருக்குது. இந்த ஓப்பன் டேக்னா க்ளோசிங் டேக்னு பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற டேக் வந்து ஓப்பனிங் டேக். நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட்டு இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டேகை க்ளோஸ் பண்ணுற விதமாக பேக் ஸ்லாஷோடு சேர்த்து இருக்கும். அந்த டேக் நேம், டேக் நேம் வித் பேக் ஸ்லாஷ் இருக்கும். இதுதான் க்ளோசிங் டேக். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா H1P. H1ங்கிறது லார்ஜர் ஹெட்டர் டேக்.
ஒரு ஹெட்டிங் வந்து லார்ஜாக தெரிகிறதுக்கு இந்த H1 டேக் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி P பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு பேராகிராஃப் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இன்டிமேட் பண்ணுறதுக்காக இந்த பி டேக் வந்து யூஸ் ஆகுது. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, H1 டேகோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். மை ஃபஸ்ட் ஹெட்டிங்னு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மை ஃபஸ்ட் பேராகிராஃப் இந்த மாதிரி இருக்கும். இதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த H1 தான் ஓப்பனிங் டேக். அதே மாதிரி ஒரு பேக் ஸ்லாஸோட H1 சேர்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ளோசிங் டேக். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டேக்குமே ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்கோட இருக்கும். நடுக்கொண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து அங்கே டிஸ்பிளேயில் வரணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கும். இது ஒரு ஹெட்டிங் என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி மை ஃபஸ்ட் பேராகிராஃப்ங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டாக இல்லாமல் எத்தனை லைன் வேணால் இருக்கும். இது நம்மளோட சாய்ஸ் தான் அது. அதே மாதிரி எல்லா HTML டாக்குமே பார்த்திங்கன்னா க்ளோசிங் டாக்னு ஒன்று இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா BR அதாவது பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது லைன் பிரேக்கு, இந்த லிங்க், இந்த மாதிரியான டேக்குலாம் க்ளோசிங் டாக் இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். வெறும் BR அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி டேக்ஸ்லாம் இருக்குது. இந்த டேக்கை பற்றி ஃபியூச்சரில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா HTML கொடுக்கான ஒரு சிம்பிள் கோடிங். இந்த கோடிங்கில் ஒவ்வொரு டேக் பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் கோடிங். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நமக்கு இந்த டெக்ஸ்டோட ரிசல்ட் தான் இங்கே கிடைக்குது. மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், மை ஃபஸ்ட் பேராகிராஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் ஹெட்டிங்கிறது நல்ல ஹைலைட்டாக தெரியுது, மை ஃபஸ்ட் பேராகிராஃப்ங்கிறது ரொம்ப சின்னமாக தெரியுது. ஹெட்டிங்க்கு அடுத்த வர பேராகிராஃப் சின்னமாக இருக்குது. இதுக்கு காரணம் நாம் யூஸ் பண்ணுற அந்த டேக் தான். ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டு நம்மளோட வெப் பேஜில் எப்படி வியூ ஆகணுங்கிறத இந்த டேக் தான் முடிவுங்கிறத இப்போ தெரிஞ்சுருப்பீங்க. ஒரு டேகை பயன்படுத்துகிற மூலமாக ஒரு சாதாரண டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி இருக்குது. ஹெட்டிங்காகவும் ஒன்று பேராகிராஃபும் மாறி இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு டேகை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதில் டாக் டைப்னு இருக்குங்க பார்த்தீங்களா, டாக் டைப் HTML இருக்கும். இந்த டாக் டைப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசருக்கு நாம் என்ன மாதிரியான டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நாம் HTML ஒரு டாக்குமெண்ட் டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ப்ரௌசருக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் XHTML இந்த மாதிரி நாம் என்ன டைப் ஆஃப் HTML வந்து யூஸ் பண்ணுறோங்கிறத ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. இது HTML5 வெர்ஷன் தான் HTML. இந்த டாக்குமெண்ட் டைப் HTML கொடுத்தா நாம் HTML5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் டைப்பை நாம் ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த டாக்கு பார்த்திங்கன்னா க்ளோசிங் டாக்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த டாக் டைப்புங்கிறது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதாவது ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம், எப்படி கொடுத்தாலும் இது ஏற்றுக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து HTML. இது பார்த்திங்கன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டை ரூட் எலமெண்ட் சொல்லலாம். அதாவது HTML இங்கே ஆரம்பித்து HTML முடியும். ஒட்டுமொத்த HTML டாக்குமெண்ட்டுமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். அதனால தான் அதை ரூட் எலமெண்ட் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்டு. இந்த ஹெட் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெட்டா இன்ஃபர்மேஷனை பொறுத்த HTML பேஜ். HTML பேஜோட மெட்டா இன்ஃபர்மேஷனை இதில் கொடுக்குறதுக்காக இது யூஸ் ஆகுதுங்க. உதாரணத்துக்கு HTML பேஜோட ஆத்தர், அதோட ஸ்டைல், லிங்க், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இந்த டைட்டில் எதுக்கு பார்த்திங்கன்னா டைட்டில் ஆஃப் HTML பேஜ் நம்மளோட ப்ரௌசரில் உள்ள மேலே டேபில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த HTML பேஜோட டைட்டில் வந்து மாடல். அதே மாதிரி இதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேபில் மாடல்னு இருக்கும். இங்கே நாம் டைட்டிலில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் இங்கே டேபில் மேலே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு HTML கொடுக்குறோம். இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு அங்கே ரன் பண்ணுறோம்.
இப்போ அதை பார்த்திங்கன்னா என் ஃபர்ஸ்ட் HTML மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் இங்கே ப்ரௌசரோட டேப்பில் இங்கே நேமாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி டாக். இந்த பாடி டாக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாடிக்கு கீழே நம்ம கொடுக்குற டேக் தான் இங்கே மெயின் கண்டென்ட்டாக நமக்கு விசிபிள் ஆகும். இதுக்கு தான் இந்த யூஸ் ஆகுது. இந்த பாடிக்குள்ள தான் எல்லா டிஸ்பிளே ஆகக்கூடிய டேகுமே இங்கே தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த டேக் பற்றி பார்த்திங்கன்னா H1 டேக்ங்கிறது லார்ஜ் ஹெட்டிங் டேக். ஹெட்டிங்கை லார்ஜாக கட்டுறதுக்காக யூஸ் ஆகிறது. அதே மாதிரி மை பேராகிராஃப், இது ஸ்டார்டிங் டேக், க்ளோசிங் டேக். இது ஒரு பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இந்த டேக். இன்றைக்கான வீடியோ இதான் ஒரு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.